தான் மதுரை அரசு சட்டக்கல்லூரி. ஏன்னா இங்கதான் எல்லா மாவட்ட பொண்ணுங்களும் பசங்களும் வந்து படிப்பாங்க. பிளஸ் டூ முடிச்சு தூங்காம கொல்லாம நல்லா வேலை வேலைக்கு சாப்பிட்டு படிக்காம எக்ஸாம் எழுதி அதுலேயும் பாஸ் ஆகி நான் மைனர்ல மேஜர்னு காலரை தூக்கி போட்டு காலேஜ் லைஃப்பை படத்துல பார்த்து பெரிய ட்ரீம்ல நாங்க செலக்ட் பண்றதாங்க எங்க மதுரை லா காலேஜ். முத முதல்ல காலேஜுக்கு கிளம்புறப்ப அப்பா சொல்லுவாரு, மகனே ஜட்ஜாகணும்டா அப்படின்னு சொல்லி அனுப்புவார். நாங்களும் அதே கனவோடு தான் காலேஜுக்கு வருவோம். மொதல் வருஷத்துலேயே மொதல் செமஸ்டர்லேயே எங்கள் அரியர் கணக்கு ஆரம்பிச்சிடும். காந்தி கணக்கு மாறுதோ இல்லையோ எங்கள் அரியர் கணக்கு ராக்கெட் மாதிரி சும்மா சங்கன்னு ஏறிக்கிட்டே இருக்கும். நாங்கள் படித்த இந்த 5 வருஷத்தில் செய்யாத சேட்டையும் இல்லை, பண்ணாத அலம்பலும் இல்லை. காலேஜ் நடக்கிறது 3 ஹவர், ஒரு பீரியடு 1 ஹவர். அந்த 1 ஹவரில் கடைசி 10 நிமிஷம் தாங்க எங்களுக்கு கிளாஸ் ஹவர். மீதி நேரம் எல்லாமே எங்களுக்கு மீசை டீ கடை, டைமண்ட் டீ கடை, இஎஸ்ஐ கேன்டீனு, காலேஜ் சுவர் தாங்க எங்களோட கிளாஸ். காலேஜில் பைக் ஸ்டாண்டுன்னு ஒன்று இருக்குது. ஆனால் இன்ன வரைக்கும் நாங்கள் அந்த இடத்துல பைக்கை நிப்பாட்டினதே இல்லை. எங்கள் டைனிங் ஹாலே அதுதான். அம்பேத்கர் யூனிவர்சிட்டியில் பட்டம் வாங்குறோமோ இல்லையோ ஜூனியர் பொண்ணுங்க கிட்ட சீக்கிரமாகவே அண்ணன் பட்டம் வாங்கிடுவோம். ஃபீஸ் கட்ட எவ்வளவு நாள் டைம் கொடுத்தாலும் கடைசி நாளில் இந்தியன் பேங்க்கில் க்யூவில் நின்று கட்டி ஓஎம்ஆர் சீட்டை ஃபுல் பண்ணி அறக்க பறக்க கொடுக்குற சுகம் இருக்கே தண்ணீச அது வேற. இப்படி சின்ன சின்ன குறும்புகளோட சேட்டைகளோட ப்ரொஃபஸருக்கு அடங்காத நாங்கள் வீவா மூட்கோட்டு சாம்பர் விசிட்டுன்னு கடைசியில் ப்ரொஃபஸர் கையில் சிக்குவோம் பாருங்க, அப்போ வச்சு செய்வாங்க எங்களை. இவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்த எங்களுடைய கல்லூரி வாழ்க்கைக்கு கடைசியில் கிடைத்த பரிசு பிரிவு. என் முகத்தோடு வரவேற்ற எங்களுடைய கல்லூரி வாயில் கலகலப்புடன் பேசி சிரித்து தோழிகளை கிண்டல் செய்த இந்த வராண்டா, ஆரவாரத்துடன் வரவேற்ற எங்களுடைய வகுப்பறை, ஸ்டாஃபிடம் திட்டுக்கள் வாங்கும்போது பின்னின்று நண்பர்கள் கிண்டல் செய்யும் அந்த தருணங்கள், எந்த கஷ்டத்திலும் என்னை பட்டினி போடாத எனது நண்பர்கள், எங்களுக்கு சொகுசு இருக்கைகளாக மாறிய படிக்கட்டுகள், நண்பர்களுடன் பேசிய அந்த உரையாடல்கள், பிறந்த நாளுக்கு நண்பர்களிடம் இருந்து வரும் வாழ்த்துச் செய்திகள், விதவிதமாய் பெயர்கள் வைத்து எங்களை அழைத்த நண்பர்கள், 5 வருடம் வகுப்பறையில் கற்காத பாடம், 400 பக்கங்கள் சொல்லித்தராத பாடம், இவை அனைத்தையும் கற்றுக் கொடுத்த கல்லூரி. முதல் நாள் படித்து மறுநாள் தேர்வு எழுதும் திறமையை கற்றுத்தந்த எனது நண்பர்கள், அரியர் விழுந்தாலும் உனக்கு 2 எனக்கு 4 என்று மகிழ்ச்சியோடு பேசிய நண்பர்கள், நமது வாழ்க்கையை வெள்ளை அடிக்க சுண்ணாம்பு கட்டியை கையில் எடுத்த நமது கல்லூரி பேராசிரியர்கள், என இந்த கல்லூரியில் சொல்ல முடியாத அளவிற்கு நம்முடைய உணர்வுகளும் எண்ணங்களும் கல்லூரியின் காற்றோடு நம்முடைய உயிரோட்டமாக கலந்துவிட்டன. நாளை வகுப்பறைக்கு செல்ல மாட்டோம் என்பதை ஏற்காத எங்கள் மனம் வகுப்பறையின் கதவுகளை சோகமாக பார்க்கிறது. எங்களுடைய பாதங்கள் கல்லூரியின் வாயில்களை கடந்து செல்லும் போது இக்கல்லூரியும் எங்களை மனமில்லாமல் வழியனுப்பி வைக்கிறது.